காலை வெயிலின் தாக்கத்தை தணிக்க நீச்சல் குளத்தில் பழனி கோவில் யானை கஸ்தூரி உல்லாச குளியல் போடும் காட்சிகள் வெளியாகி பொதுமக்களை ரசிக்க வைத்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலுக்கு கடந்த 49 ஆண்டுகளுக்கு முன்பு 8 வயதில் கஸ்தூரி யானை வந்தது. யானை கஸ்தூரி பெரிய நாயகி அம்மன் கோவில் அருகே உள்ள காரமடை தோட்டத்தில் வளர்க்கப்படுகிறது. தற்போது 57 வயதாகும் கஸ்தூரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்களில் பங்கேற்கிறது. பழனியில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மிகவும் நெருக்கமான யானையாக கஸ்தூரி திரும்புகிறது. பழனியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பகலில் வாட்டி வதைக்கும் வெயிலை சமாளிக்க முடியாமல் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் சிரமப்படுகின்றன. இதற்காக காரமடை தோட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கடந்த ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீச்சல் குளம் ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் யானை கஸ்தூரி நீச்சல் அடித்தும் மூழ்கி குளித்தும் தண்ணீரை பீச்சி அழித்தும் ஆனந்த குளியல் போட்டது. கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க கஸ்தூரி யானை காலையில் சாதாரண குளியல், மாலையில் நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியல் என தினமும் 2 வேளை குளிக்க வைக்கப்படுகிறது. கஸ்தூரி யானை நீச்சல் குளத்தில் உல்லாச குளியல் போடும் வீடியோ வெளியாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.